செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒப்புரவு நெறி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அதோட நூல்வெளி பார்க்கலாம். இதில் தவிர்த்து குன்றக்குடிகளார் பற்றி கொடுத்துருப்பாங்க. குன்றக்குடிகளார் எக்ஸாம் சிலபஸில் இருக்குது. ஸோ பாருங்கள், மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்து வந்தவர் தான் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர். தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை ரொம்ப முக்கியமானது இது தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார், அடிச்சுவட்டில், குரல் செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஸோ அதை இவருடைய நூல்களை வெளிப்படுத்துது. இது முக்கியமானது. ஜென் அப்படின்னா எந்த மொழிச்சொல்? ஜப்பானிய மொழிச்சொல். அதனுடைய பொருள் தியானம் செய்கிறது. இது புத்த மதத்தை சார்ந்த துறவியருடைய சிந்தனைகள் பற்றி சொல்லுவாங்க. பெரும்பாலும் சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தவங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த ஜென் அப்படிங்கிறது.